வணக்கம். நான் உங்கள் சுவானியா லோகேஸ்வரன். நான் இன்றைக்கு உங்களுக்கு கறி பனீஸ், அதாவது கறியும் வச்சு சாப்பிடலாம், சின்னாக்களுக்கு எப்படி சீஸ் வச்சு சாப்பிட்றதுன்னு சொல்லி உங்களுக்கு அதை செய்து காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்ன்ட்டு பார்ப்போம். முதல்ல வந்து நான் இதில் 700 கிராம் மா எடுத்து வச்சுக்கிறேன். இந்த 700 கிராம் மா இதுக்குள்ளே போட போகிறேன். கெஃபை கெஃபை வந்து ஈஸ்ட் வந்து இந்த கரண்டியால் பாருங்கள், சும்மா மட்டன் தட்டினீங்களேன்னா ஒரு 2 கரண்டி வரும் சின்ன கரண்டியால். அதே மாதிரி பட்டர் வந்து நான் 50 கிராம் போட போகிறேன். இதே மாதிரி உப்பும் வந்து உங்களுக்கு தேவையான அளவு, நான் இதால் வந்து 2 கரண்டி உப்பு போடுறேன். இதுக்கு வந்து தண்ணி, இப்படி நீங்க வடிவா குழைக்க வேண்டும். குழைச்சிட்டு இப்படி இந்த பதத்துக்கு வேணும் வர, இது நீங்க வடிவா காத்து போகாதபடி மூடிட்டு வச்சா சரி. நான் இப்ப குழைச்சு வச்சிருந்த மாவை திறக்க போறேன். இங்க பாருங்க, நான் எப்படி வச்சேன்னா இப்ப எப்படி பொங்கி வந்திருக்கேன்னு சொல்லி பாருங்க. இந்தா நல்ல வடிவா மாவு வந்து பொங்கி வந்திருக்குது. இப்போ நான் இதில் கொஞ்சம் மா தூவ இதில் வந்து நான் டீன் ஃபிஷ்ஷும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு கறி ஒன்று செய்து வச்சுருக்கிறேன். அது இதுக்குள்ளே போட போகிறேன். இதுக்குள்ள நான் கொஞ்சம் சீஸ் வைக்க போறேன். ஓகே, இந்த சீஸுக்குள்ள இதுக்குள்ள வந்து புதினா புதினா இலையும் கொஞ்சம் வைக்க போறேன். பாருங்க, இப்படி செய்து எடுத்துட்டேன். இனி இதுக்கு வந்து ஒரு முட்டை எடுத்துருக்கிறேன். இந்த முட்டையை வந்து பூச போகிறேன். இப்படி நான் ஃபுல்லாக முட்டை பூசிட்டேன். இப்போ வந்து கருஞ்சீரகம், கருஞ்சீரகம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், அப்போ உடம்புக்கு நல்லது. அந்தபடியாக நான் இதுக்கு கருஞ்சீரகம் போடுறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி போட தேவையில்லை. கொஞ்சத்துக்கு வந்து ஆலிவ் இதை போட போகிறேன். இப்படியே நான் இனி அவனுக்குள்ள வைக்க போகிறேன். இது வந்து நான் அவன் வந்து 180ல் விட்டுருக்கிறேன். 170ல் எல்லாம் ஓகே வந்துருக்குது. ரெடி ஆயிட்டு இங்கே பாருங்கோ,
இது நீங்க பின்ன இடத்துல செய்து கொடுக்கலாம். இது ஒரு காலமே சாப்பாடையும் செய்து கொடுக்கலாம் சின்னாக்களுக்கு. சின்னாக்களும் விரும்பி சாப்பிடுவீங்க. அப்படி நீங்க செய்து கொடுத்தீங்களான்னு சொல்லி சொன்னா, ஓகே நீங்க இப்படி செய்து பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கோ. நன்றி.